வணக்கம் லைட் ஹவுஸ் சினிமா 360 நேயர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. சீரியஸ்லி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர மிரட்டலாக இருக்குது. யார் இந்த படத்துடைய டேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சுசீந்திரன் சார். அவர் ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார், முக்கியமாக ஈஸ்வரன் படத்துடைய டேரக்டர். அதை தொடர்ந்து இப்போ ஜெய் அவர்கள் கூட கை கோர்த்து இந்த படம் பண்ணுறாரு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சூப்பரான வில்லேஜ் படத்தை பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு நல்ல சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கான அத்தனை அம்சங்களும் உள்ள ஒரு திரைப்படமாக தான் இந்த ஒரு திரைப்படம் இருக்குது. முக்கியமாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பயங்கர ரகடாக இருந்துச்சு ஒரு இடம், என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கையை வெட்டுற மாதிரியான சீக்வெண்ட். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ டீட்டெயில்டாக உண்மையிலேயே ஒரு கையை வெட்டும்பொழுது என்ன ஃபீலில் இருக்கும், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீனாக பார்க்கும்போது பயங்கர ரகடாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய ஒர்க்காக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போது. அதை தாண்டி ஜெய் அவர்களுடைய ஆக்ஷன் அற்புதம் பண்ணியிருக்காரு. அடித்து தூள் கலப்புறதில் எல்லோரும் போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு, பார்க்கும்போதே பயங்கர மாசாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோயின் மீனாட்சி அவர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம ஜெய் சாருக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் ஒரு லவ் ட்ராக் போகுது. அந்த லவ் ட்ராக்கில் அவங்க அப்பா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. இதில் நம்மளோட ஜெய் அவர்கள் வந்து ஒரு சார்பினரை சார்ந்து நடிச்சிருக்கார் அப்படின்றத லைட்டாக நம்ம வந்து கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு சில சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம், இல்லை சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல படமாகவும் வரலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி எப்பயும் போல பாலசரண் அவர்கள் ஒரு சில சீக்வன்ஸ் வந்தாலும் அவருடைய கவுண்டர்ஸ் அண்ட் காமெடி சீரியஸாக இந்த ட்ரெய்லருமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி எவ்வளோ மாஸ் சீக்வன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங், இந்த ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணால் ஆடியன்ஸ்குள்ளே எப்படி அந்த ஒரு கியூரியாசிட்டி உண்டாக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு எடிட்டருக்கு. அதை ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு, இல்லை சந்தேகமே கிடையாது. மீண்டும் ஜெய் அவர்களை இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஜெய் அப்படின்ற பொழுது ஒரு சூப்பரான ரொமான்டிக் பையனாக ஒரு ஜாலியாக காமெடி பண்ணிகிட்டு இருக்க ஒரு பையனாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு லவ் கலந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் அவரை பார்க்குறோன்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு டீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய ரியாக்ஷனாக என்ன இருந்தது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாபாய் சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கே எஸ், பாய்.